வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்புங்க. பார்க்கலாமா? அதில் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்குங்க நான்வெஜ்ஜு, அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு நான்வெஜ்ஜுக்கு பொதுவாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இருக்கும். எடுத்து நான் உரித்து வச்சுட்டு போட்டு வறுத்துக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன், ஆனால் அதுவே நல்லா தாங்க இருக்கும் டேஸ்ட்டாக. அது 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நான் எப்பயுமே இது போட்டுருவேன், அப்போ தான் அந்த மிளகா வெடிப்பு போய்டுன்ட்டு. மிளகா வெடிப்பு போனதுக்கு அப்புறம் நான் தக்காளி போடுவேன். இப்போ தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1/2 கேஜி சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கின்னு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஸ்கின்னு இருந்தால் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் ஸ்கின் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கேஜி சிக்கன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக போட்டிருக்கேன், அதனால் போடல. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா. எல்லாம் இதுவும் காரமும் ஒட்டிக்கணும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அதை மூடி வச்சிடலாம். நான்வெஜ்ஜில் எப்பயுமே வந்து அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு கொஞ்சம் கூடவே கொடுக்குங்க. அதனால் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நிறைய ஊற்றுனா குருமா மாதிரி ஆகிடும், அதனால் கொஞ்சமாக ஊற்றினா தான் வந்து குழம்பாட்டம் இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா ஓவர் குக் ஆகிடும், அதனால் ஏற்கனவே 5 நிமிஷம் வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் விட்டதுனால ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சிக்கன் சூப்பராக வெந்திருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. சூடாக இருக்குது.